வானத்தில் இந்த இடத்திற்கு மேலே கடக்கும் போது செயற்கைக்கோள்கள் கூட சக்தியற்றவை என்று கூறப்படும் ஒரே இடம் நாசாவிலிருந்து ஒரு உண்மையான கதை இது சனிபகவானுக்கு திருநள்ளாறு கோவிலைப் பற்றி அமெரிக்கா நாசாவிலிருந்து விவரிக்க முடியாத விஞ்ஞான அவதானிப்பை பற்றியது இது ஒரு உண்மையான நம்ப முடியாத கவனிப்பு சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்கா ஒரு செயற்கைக்கோளை அனுப்பியது அது நமது உலகத்தை சுற்றி வருகிறது அது திருநள்ளாறு தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை தெய்வீக இடத்திற்கு மேலே கடக்கும் போதெல்லாம் அது தடுமாறுகிறது சிறிது நேரம் மெதுவாக முன்னேறுகிறது நாசா அதை கவனித்து குழப்பமடைந்தது சமீப காலமாக வலைத்தளங்களில் அதிகம் பகரப்படும் இது போன்ற வதந்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை ஏனென்றால் இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகத்தின் உயர் அதிகாரியாக உள்ள திருமயில்சாமி அண்ணாதுரை அவர்களிடம் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் நேர்காணலின் போது இந்த விவாதம் முன்னெடுக்கப்பட்டது அப்பொழுது அவர் தெரிவித்த தகவல் இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியாகும் தானே நேரில் இந்த நிகழ்வை கண்காணித்த போது செயற்கைக்கோள்கள் ஒரு பாதிப்பு மற்றும் இடையூறின்றி செயல்பட்டுக் கொண்டிருந்தன என்று தெரிவித்துள்ளார் எனவே இது போன்ற உண்மைக்குப் புறம்பான செய்திகளைத் தவிர்த்து அந்த ஆலயத்தின் சிறப்பை பற்றிக் காண்போம் சனி பகவானுக்கு உரிய பரிகாரத்தலமாகத் திகழ்கிறது திருநள்ளாறு திருத்தலம் தற்பை அடர்ந்து வளர்ந்திருந்த காரணத்தால் இந்த பகுதி தற்பாரண்யம் என்று முதலில் வழங்கப்பட்டது பின்னர் நகவடங்கபுரம் என்றும் பெயர் பெற்றது இங்கு அமர்ந்து இருக்கும் ஈசனின் திருப்பெயர் தற்பாரண்யேஸ்வரர் அம்பிகையின் திருப்பெயர் பிரானேஸ்வரி நளமகாராஜனை சனி பகவானின் பீடிப்பிலிருந்து விடுவித்து மறுபடியும் வளமான வாழ்க்கைக்கு ஆற்றுப்படுத்திய தலம் இது என்பதால் நல்லாறு என அழைக்கப்படுகிறது சுயம்புவாக தற்பைவனத்தில் தோன்றியதால் ஈசன் தற்பைத் தழும்புகளுடன் காட்சி தருகிறார் தேவார மூவரான அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகியோர்களால் பாடல் பெற்ற தலம் இது சனி பகவானின் தோஷம் நீங்க விரும்புபவர்கள் இந்த தலத்தில் திருஞான சம்பந்தர் அருளிய போகமார்த்த பூன்முலையாள் என்று தொடங்கும் பதிகம் பாடுவது நல்லது சமணர்களுக்கு எதிரான சம்பந்தரின் அனல் வாதத்தில் இந்த பதிகம் எழுதப்பட்டிருந்த சுவடிகள் மட்டும் கருகாமல் இருந்ததால் பதிகம் என்ற சிறப்பு பெயரால் வழங்கப்படுகிறது விஷ்ணு பிரம்மன் இந்திரன் அஷ்டதிக்கு பாலகர்கள் அகத்தியர் புல்ஸ்தியர் அர்ஜுனன் நலன் உள்ளிட்ட பலரும் வழிபட்ட ஈசன் இவர் தமிழகத்தின் சத்தவிடங்க தலங்களில் திருநள்ளாறும் ஒன்று விடங்க என்றால் செதுக்கப்படாத மூர்த்தி என்று பொருள் ஏழு சுயம்புத் தலங்களில் திருநள்ளாறும் ஒன்று தேவர்களை மறுத்து நடந்த நாட்டு மன்னன் நலனைக் கரம் பிடித்தாள் சேதி நாட்டு இளவரசித்தமையந்தே இதனால் கோபமான தேவர்கள் சனி பகவானின் வழியாக நலனைக் கடுமையாக சோதித்தார்கள் எல்லா செல்வத்தையும் இழந்து இறுதியில் தமிழந்தியையும் பிரிந்து சேவகனாக மாறினான் நலன் பின்னர் இங்குள்ள தர்பாரனேஸ்வரரை வணங்கி சனீஸ்வரனையும் சரண்டைந்தான் அதனால் சனி பகவானின் கருணையால் இழந்த தன் நாட்டையும் அளவற்ற செல்வங்களையும் பெற்றான் என்று தலவரலாறு கூறுகிறது சனி பகவானின் கருணையை எண்ணெய் நலராஜனே பலவிதமான பண்டிகைகளை உருவாக்கிக் கொண்டாடி மகிழ்ந்தான் இவன் நீராடிய திருக்குளம் இன்றும் நலதிருத்தம் என்றே வழங்கப்படுகிறது ஜென்மச்சனி கண்டசனி அஷ்டமத்து சனி மத்திய சனி ஆத்திய சனி ஏழரை சனி என்று சனி பகவானால் எத்தகைய பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த தலத்துக்கு வந்து பரிகாரம் செய்வது வழக்கம் நடதிர்த்ததில் நீராடி எழுதீபம் ஏற்றி கருங்குவளை மலர் சாத்திய சனீஸ்வரனை வணங்கினால் தீராத எந்த துயரமும் தீரும் தற்பாரணியேஸ்வரர் ஆலயத்தில் அருளும் சனி பகவான் ஈசனின் கட்டளைப்படி இங்கு வந்து வணங்கும் பக்தர்களுக்கு நல்வாழ்வினை அளிக்கும் பணியை மேற்கொண்டுள்ளார் சனி பகவானால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த தலத்துக்கு வந்து ஈசனை வணங்கினால் நல்ல பலன்களை பெறுவார்கள் என்பது நம்பிக்கை திருநள்ளாறு வரும் பக்தர்கள் நல சென்று வனமாகச் சுற்றி வணங்கி குளத்தின் நடுவே இருக்கும் நலன் தமையந்தி சிலைகளை வணங்க வேண்டும் நல்லெண்ணெய் தேய்த்து வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்து நின்று ஒன்பது முறை மூழ்க வேண்டும் குளித்து துவட்டி வேறு ஆடை அணிந்த பிறகு பிரம்ம தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தங்களில் உள்ள புனித நீரை தெளித்துக் கொள்ள வேண்டும் திருக்கோயிலினுள் இருக்கும் சுவர்ண கணபதி முருகர் சன்னிதியை வணங்கி திருநள்ளாற்றின் நாயகர் தற்பாரணீஸ்வரையும் அடுத்து தியாகேசரையும் வணங்க வேண்டும் தொடர்ந்து பிராணேஸ்வரி அம்மனை வணங்கிய பின்னரே இங்கிருக்கும் பகவானை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதிகம் தீபம் ஏற்றுவது தொடங்கி அவரவர் வசதிக்கு ஏற்ப பூஜைகளைச் செய்து சனி பகவானுக்கான பரிகாரங்களைச் செய்து கொள்ளலாம் சனி பகவானை சனிக்கிழமை மட்டுமின்றி வாரத்தின் எல்லா நாள்களிலும் வரும் சனி ஓரை நேரத்தில் வழிபடலாம் இதனாலும் கூடுதல் பலன் கிட்டும் கடுமையான சனிதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிப்பிலிருந்து விடுபட சனி பகவானைப் பிரார்த்தித்து சனிக்கிழமை தோறும் ஒருவேளை உபவாசம் இருத்தல் நல்லது சனிபகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து கருப்பு வஸ்திரம் வடைமாலை சாத்தி எள்ளுச்சாதம் நைவேத்தியம் செய்யலாம் எள்ளால் ஆன இனிப்பு பலகாரங்களை பெருமாளுக்கும் சனி பகவானுக்கும் படைக்கலாம் சனிபகவானின் அருளினைப் பெற ஆஞ்சநேயர் கணபதியை வணங்கலாம் சனிபகவான் நீதிமான் நியாயவான் என்று தருபவர் நமக்குரிய கடமைகளை தவறாமல் செய்து ஈஸ்வரனை வழிபட்டு வந்தால் அதிக பாதிப்பின்றி வாழலாம் காணொளிகளை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களது நண்பர்களுக்கும் இது போன்ற காணொலிகளை பகிர்ந்து நல்ல ஒரு ஆதரவு தாருங்கள்